அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடு ரொம்ப இடிஞ்சு கஷ்டப்படுறாங்கன்ட்டு, தாயும் புள்ளியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முழுசாக அந்த வீட்டை வந்து நம்ம கட்டி முடிச்சாச்சு. வீடு கட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலாளி தான் கட்டினாங்க, ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. இந்தாக்கா ரொம்ப சந்தோஷம் தானக்கா? சந்தோஷம் தானே? வாய் திறந்து பேசு. ரொம்ப சந்தோஷம் தானே? ஓகே, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கலையரசன் அண்ணன் வந்து திருத்திருப்பூண்டிலேருந்து ஸ்லாப் கல் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்துங்க நண்பர்களே. முகந்திர நண்பர்களும் உதவி பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவும் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. எதுக்கு இந்த ஸ்லாப்பு நம்ம போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து தரமாக இருக்கும் இந்த ஸ்லாப்பு. எப்பயும் போல் நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்தமாரி ஸ்லாப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், சூப்பராக இருக்குது. அதனால தான் நண்பர்களே நம்ம இந்த ஸ்லாப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு கோசம் மட்டும் செய்ய மாட்டோம். அப்புறம் கீத்து வந்து கம்மியாக இருக்குன்ட்டு கொஞ்சம் ஆன்லைனில் அது ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு உமாங்கிற அக்கா பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கீத்து வாங்கி கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் முகம் தெரியாத நபர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்னும் யாராவது கஷ்டப்படுறாங்களோ எல்லோரும் சொல்லுப்பா, யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறப்பான்னு கூட சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன பண்ணி வந்து கீத்து விட்டுட்டுருக்கேன், ஏன் சீட்டு தானே எப்பயும் போடுவேன், சீட்டு போடலாமே அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு தேங்காய் விழுந்தா கூட சீட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நண்பர்களே நான் பார்த்தீங்கன்னா நம்ம கீத்து வாங்கி விட்டுருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்படி இருந்த வீட்டை வந்து நம்ம ரொம்ப இடிஞ்சு இருந்த வீட்டை வந்து நம்ம எப்படி இப்போ மாற்றிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வெடுப்பாக இருந்துச்சு வீடு எல்லாமே. நம்ம வீடை வந்து இப்படி ஃபுல்லாக இப்படி நம்ம மாற்றியாச்சு. இந்த வீடு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமாண்டில் வந்து பார்த்துட்டு சொன்னால் தான் நண்பர்களே, பார்த்துட்டு சொன்னால் தான் நண்பர்களே நான் அடுத்தடுத்து வீடு கட்ட கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. திரும்பி திரும்பி சொல்கிறேன், ஏன்னா நம்ம சீட்டு வந்து போட்டோன்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற தேங்காய் வந்து விழுந்ததுன்னா சீட்டு வந்து ஓட்டையாகிடும். அதனால தான் நான் வந்து கீத்து விட்டுருக்கேன். என்னான்னு பார்த்துட்டு கமாண்டில் வந்து எனக்கு மறக்காமல் பதிவிடுங்க நண்பர்களே. மிக்க நன்றி. துகுளி கிராமத்து ஐயப்பன். அனைவரும் வாழ்க.